ஹாய் சிட்டி ஃபேமிலிஸ், உங்கள் சித்து தீபி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும். மீன் வேட்டை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நம்ம ஒரு ஏரி, ரெண்டு ஏரி இருக்கு இல்லையா, அதுல ஆல்ரெடி அந்த ஏரியில மீன் பிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஏரியில மீன் பிடிக்க போலான்னு குடும்பமா ரெடி ஆயிட்டோம். அதுல ஒரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரையிலே வந்து மீன் வந்து மேல மிதங்கி வருதாமா. நம்ம போய் பார்க்கலாம் அதுல எப்படி வருதான்னு சொல்லிட்டு. அப்படியே மீனும் நிறைய இருக்குதான், அதனால அப்படியே நம்ம தூண்டி போட்டு பிடிச்சிட்டு வர்றதுக்காக எங்க பாருங்க அம்மா. சரி வாங்க போலாம், அங்க பாரு. எங்க தம்பி வந்து மீன் பிடிக்கிறதுக்காக புழுவு புழுவ பார்த்தாவே பயமாரு. சரி வாங்க போலாம் போலாம். பாருங்க, வெறும் புதரா இருக்குது. மழை பெஞ்சதுல புல்லு எல்லாம் நிறைய வந்துருச்சு. ஏதாவது பாம்பது இருந்தா கூட தெரியாது போல. நம்ம ஏரிக்கு இப்போ வந்துட்டோம். இங்கே பாருங்க, நடந்து வரதே பெருசு. இதில் எங்கள் கருவையில் வேறு தூக்கிட்டே வர முடியல. அவ்வளோதான், புழுவை போட்டாச்சு, தூக்கி போடுற தம்பிய. பார்க்கலாம் மாட்டுதா இல்லையான்ட்டு. எனக்கு போட்டு கொடுங்க. பாருங்க போட்டாச்சு, மீன் கடிக்கிற வரை தெரியுது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மீன் அது பிடிக்குமா இல்லையான்னு பார்ப்போம். கரையில மீனா விதக்குதுன்னு என் தம்பி வேற ஆசையை காமிச்சு விட்டான். வந்து பார்த்தா தூண்டில போட்டா தூண்டிலே மீன் மாட்ட மாட்டேங்குது. தம்பி வலையில மீன் மாட்டிக்கிச்சாங்க பாரு, எப்படி துடிக்குது. போய் சீக்கிரம் எடுத்துட்டு இருக்கு, போய் சீக்கிரம் எடுத்துருங்க. பாக்கலாம் எவ்வளவு பேரு மீன் மாட்டிருக்குதுன்னு தெரியல. அவன் மீன் தூண்டில வச்சு இது வலையில பாருங்க, மீன் நிறைய மாட்டிக்கிச்சு. மீன் தான் ரொம்ப, அதனால இன்னைக்கு மீன் வேட்டை வீட்டுல போய் நல்லா பொறிச்சு அப்படி சூப்பரா சாப்பிடலாம். அது பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, ஆனா பயமா இருக்குது. அவ்வளவு தூரம் போறீங்களா மீன் இங்க பாருங்க. இப்பதான் இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் எடுத்துருந்தோம். அதுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள மறுபடியும் ரெண்டு மீன் மாட்டிச்சு. நம்ம வலையில மாட்டுறதே பெரிய அதிசயம். அதுல வேற ஏன்டா எல்லாத்தையும் மிஸ் பண்ணே இருக்கிற கணக்கு. அங்க ஒரு மீன் மாட்டிச்சு பாருங்க. அந்த அண்ணா நம்ம கூட தான் வந்தாங்க, அவங்களுக்கு மீன் மாட்டிக்கிச்சு பாருங்க. எனக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது. அவங்க இதுல எல்லாம் மாட்டிச்சு, எனக்கு மட்டும் மாட்டவே மாட்டேங்குது. திவ்யா குருகை நானா பிடிக்கிறேன். பார்க்கலாம் திவ்யராசி எப்படி இருக்கு. முகராசி அதிர்ஷ்டம். எத்தனை மீன் மாட்டேங்குதுன்னு பார்க்கலாம். அந்த இதுக்கு அவங்க தூண்டில கிடைக்கலாம் கூட வலையில நிறைய பிடிச்சிட்டோம். ஒரே ஜாலி தான், மீன் இல்லாத ஃபீலிங் வேணா. மீன் எல்லாம் பிடிச்சாச்சு, வலையிலயாவது மாட்டிடுச்சு. அம்மா இன்னைக்கு உனக்கு மீன் பறிச்சு தரேன், நல்லா சாப்பிடுவேன். எங்கள் அரிக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் வீட்டில் போய் அவனுக்கு எல்லாருக்குமே மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே மீன் சூப்பராக செஞ்சு கொடுக்கணும். வாரம்மா நீ பார்க்கல. ஆ டூ பெரிய பெருசாக்குது அம்மா, பெரிய மீன். அது ஃபேமிலியாக மீன் தானே. ஃபர்ஸ்ட்டில் மீன் தான் சுத்தமாகவே முடியாது. அந்த வாடையை கண்டாலே தூரமாக ஓடிடுவான். அது எங்கள் தம்பி குளிக்காமல் வீட்டுக்குள்ளேயே உணவே மாட்டான். இப்போ ஃபர்ஸ்ட்டு மீன் சாப்பிட்றதுல பெஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவி தான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாலும், ப்ரெக்னென்சி டைமில் மீன் மேலே ஒரு பிரியம் வந்துருச்சு. அதில் சாப்பிட ஆரம்பிச்சு தான் இப்போ அப்படியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து எண்டு வரைக்கும் நான் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறேன். நல்லாயிருக்கும் பொறிச்சுங்கனாவே. அந்த என்ன கல் மீன் சொல்லுவாங்களா, தோசை கல் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி கணக்கே நாங்கள் கிளம்புறங்கடா, நீ பிடிச்சிட்டு வா. சரி நம்ம கிளம்புவோம், வீட்டில் போய் ஸ்பெஷலாக மீன் குழம்பு செய்யலாம். மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே செய்வோம். சரி மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.